அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நூர்னிசா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம மண் சட்டியை எப்படி பழக்கிறந்தாங்க வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க மண் பாத்திரத்தை எப்படி பழக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி மண் சட்டிலாம் வாங்கியிருந்தேங்க. வாங்கி 6 மாதம் ஆகுது. நான் எப்படி யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த மண் சட்டி தயிர் மோர்லாம் உர ஊற்றி வச்சுக்கிறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். அடுத்து இது வந்து காய்கறி பொரியல், கீரை பொரியலாம் தொட்டுக்க வச்சுக்கோ இல்லைங்க ஒரு தட்டில், அதுக்காக இது வாங்கியிருந்தோங்க. இந்த சின்ன செட்டி வந்து காய்கறி பொரியல், கீரை பொரியலாம் செஞ்சுக்கலாம். தக்காளி கடையில் வீடியோலாம் இதில் தான் நான் செஞ்சுருப்பேங்க. கருவாடு தொக்கு வீடியோலாம் இதில் தான் போட்டிருப்பேன். இது வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்காக வாங்கினேங்க. நம்ம எப்பயுமே மீன் குழம்பு மண் சட்டியில் வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. நம்ம எந்த சமையலாக இருந்தாலும் மண் சட்டியில் வைக்கும்போது அந்த சத்துக்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அப்புறம் வாங்கின சட்டிலாம் இது தாங்க. 4 மண் பாத்திரம் வாங்கியிருந்தேன். இதை நம்ம எப்படி பழக்கி எப்படி யூஸ் பண்ணுறதாங்க வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் மொதல் மொதல் மண் பாத்திரம் வாங்கும் போது எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சுங்க, எப்படி பக்குவமாக வச்சுக்கிறது அப்படின்னு. வாங்கும் போதே கடற்கரங்கள்கிட்ட எல்லா டீட்டெயிலும் கேட்டு வந்துட்டேங்க. எப்படி மண் பாத்திரத்தை பழக்கி எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கழுவி வைக்கிறது எல்லாத்தையும் கேட்டு வந்துட்டேங்க. இப்போ நான் 6 மாதமும் நல்லபடியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு இதுவும் சேதாரம் ஆகலைங்க, நல்லா உடையாமல் பத்திரமாக வச்சுருக்கேங்க. அந்த டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மண் பாத்திரம் சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரிசி வடித்த கஞ்சி இருக்கு இல்லைங்க, அது வந்து நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக வழி வழி ஊற்றி ஊற வச்சிடணுங்க. நம்ம கஞ்சி ஊற்றி ஊற வைக்கிறதுனால களிமண்ணோட வாசம் இல்லாமல் இருக்குங்க. நம்ம சமைக்கும் போது நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம ஊற வச்ச சட்டியில் நல்லா நெய் தடவணுங்க. நெய் கொஞ்சம் போட்டு எல்லாம் சுற்றி தடவணுங்க. உள்ள வெளியெல்லாம் அப்ளை பண்ணிட்டு நல்லா வெயிலில் காய வச்சிடணும். நல்லா உங்கள் நெய் தடவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம நெய் தடவுறதுனால சட்டி நல்லா ஷைனிங்காக பளபளன்னு இருக்குங்க. நம்ம மண் பாத்திரத்தில் எப்பயுமே சின்ன சின்ன ஓப்பன் ஹோல்ஸ்லாம் இருக்கும். நம்ம நெய் தடவி நல்லா காய வைக்கிறதுனால நம்ம எப்போ சமைச்சாலும் நல்லா நெய் ஸ்மெல் தாங்க அடிக்கும். சட்டியும் பார்க்க நல்லா பளபளன்னு இருக்கும். நம்ம மொத கஞ்சி ஊற்றி வச்சுட்டு அடுத்து நெய் தடவி நல்லா வெயிலில் காய வச்சிடணுங்க. நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நம்ம சமைக்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோங்க. நம்ம அடுப்பில் சமைக்கும் போது அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தாங்க சமைக்க ஆரம்பிக்கணும். எடுத்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. நம்ம மண் சட்டியில் எது ஃபஸ்ட்டு சமைக்கிறோமோ அதோட ஸ்மெல் கடைசி வரையும் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு வச்சுருக்கோங்க. இந்த சட்டியில் புளிக்குழம்பு, கருவாட்டு குழம்புலாம் வச்சுக்கலாங்க. நம்ம சாம்பார், ரசம், கீரைக்கடையெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு சட்டி வச்சுக்கணும். நம்ம கறி குழம்பு, சிக்கன் குழம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கும் தனியாக ஒரு சட்டி வச்சுக்கணுங்க. நம்ம எல்லா சட்டியும் போட்டு ஒன்றா உழப்பிடக்கூடாது. அப்போ நம்ம சமைக்கும் போது டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிருங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு வச்சு எடுத்துட்டோம். இதை நம்ம கழுவும் போது கடலைமா போட்டு தாங்க கழுவணும். நம்ம எப்போ மண் சட்டியில் எது சமைச்சாலும் கடலைமா போட்டு தாங்க கழுவணும். சோப்பு போட்டு கழுவிடக்கூடாது. உங்களுக்கு கறி ஸ்மெல், மீன் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எலுமிச்சம்பழம் போட்டு கழுவிக்கோங்க, ஸ்மெல் இருக்காது. நம்ம சாதாரணமாக ரசம், சாம்பார்லாம் வைக்கும்போது கடலைமா போட்டே கழுவிக்கலாங்க. நம்ம எப்பயுமே மண் சட்டியை நல்லா கழுவிட்டு ஈரம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் தாங்க கவுத்து வைக்கணும். ஈரத்தோடு கவுத்து வச்சிடக்கூடாது. நம்ம ஈரத்தோடு கவுத்து வச்சிட்டோம்னா சட்டி நல்லா ஊறி போன மாதிரி ஆயிருங்க. அடுத்து சமைக்கும் போது சட்டி விரிசல் விட்டுரும். நான் சொல்கிற டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணவே சட்டி ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்டில் எப்படி இருந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.